கோடம்பாக்கத்தில் புதுமுகங்களின் படங்கள் அவ்வப்போது ஹிட்டடித்து வந்தாலும் பழைய பஞ்சாங்கத்தை படிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டேதான் வருகிறது. காக்கா முட்டை என்றொரு படம் வந்தது. சினிமா என்றால் என்னவென்றே தெரியாத இரண்டு சிறுவர்கள் அதில் நடித்து பெரிய வசூல் ஹீரோக்களாகிவிட்டார்கள். அப்படித்தான் திடீர் திடீரென புதியவர்கள் வருவார்கள், வெல்வார்கள். ஆனால் இந்த லாஜிக் எல்லாம் புரியாமல் பணத்தை கோணி மூட்டையில் கட்டி கொண்டு போய் ஏற்கனவே நாலைந்து தோல்வி படங்களை கொடுத்து இண்டஸ்ட்ரியை கையேந்த வைக்கும் ஹீரோக்களின் காலடியில் கொட்டவே பிரியப்படுகிறது பலரது மனசு. இதற்கு அவர்கள் சொல்லும் காரணம், படம்னா ஒரு ஓபனிங் வேணாமா சார் என்பதுதான். இந்த சாக்கில் ஒன்றிரண்டு ஹிட் கொடுத்த பாபி சிம்மா போன்றவர்களின் பேங்க் அக்கவுண்ட் ஏத்தமாகி வருவதுதான். அதிலும் பாபி சிம்மாவின் லாஜிக் பட ஆபத்தாக இருக்கிறது. யார் வந்து கால் ஷீட் கேட்டாலும் 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க, உங்களை லைன் அப்ல வச்சுக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு படம் பண்ணலாம் என்கிறாராம். இப்படி தாறுமாறா அட்வான்ஸ் வாங்கி போட்டா ஆபத்துல முடிஞ்சிருமே என்று யாராவது அட்வைஸ் சொன்னால் நான் சொல்ற லாஜிக் சரியா இருக்கா பாருங்க என்கிறாராம். அது என்ன லாஜிக் என்றால், இப்ப அட்வான்ஸ் கொடுக்கற தயாரிப்பாளர் 2 வருஷம் கழிச்சு வரும்போது என்னுடைய லெவல் நல்லா இருந்தா அப்ப நான் வாங்குற சம்பளத்தை கேட்பேன், ஒருவேளை என் லெவல் சரியில்லைனா அவங்களே வரமாட்டாங்க, 10 லட்சம் லாபம் தானே என்கிறாராம். அப்படி வந்து வற்புறுத்தி கேட்டாலும் படம் பண்ணிக்கலாம் என்று சொல்வதுதான் அவரது முன்னேற்பாடு. சதுரங்க வேட்டைக்கு சரியான ஆள் நட்டி அல்ல, பாபு சிம்ஹா தான்.